சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பிடிச்சி ரசித்து ருசித்து சாப்பிட்ட ஒரு விஷயந்தான் மேகி. ஏன் நம்ம இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, மேகி வீக்லி அவங்களுக்கு ட்வைஸ் ஆர் த்ரைஸாவது கொடுக்கணும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு மேகி கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே ரொம்ப அட்மிரேஷனாக பார்த்து அந்த மேகியை பிடுங்கி சாப்பிட்றதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். அண்டு கொண்டு வந்தவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அண்ட் மேகியில் முட்டை போட்டு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மேகியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நானே தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, இவ்வளோ நாள் மேகி சாப்பிட்ருக்கோம், நமக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்கேன். அப்படி என்ன தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி என்ன தான் இந்த மேகியில் அப்படி இருக்குது, ஏன் இதை வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம், உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க, அண்ட் நிறையா உங்கள் சொந்தத்துலேயும் நிறையா குழந்தைகள் நிறைய பேர் இன்னும் மேகி விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லை உங்கள் ஃபேமிலி யாராவது குழந்தைகள் மேகி இன்னும் கேட்டுட்ருக்காங்க, வீக்லி ட்வைஸ் வீட்டில் வந்து மேகி ஆக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்லே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் அப்படிங்கிறத இந்த ஃபுட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்தியா நாட்டில் இன்னும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கூட நீங்கள் பார்க்கலாம். அவங்க இந்த நூடுல்ஸ் மட்டுமா சேல் பண்ணாங்கன்னு பார்த்தா கிட்காட் போன்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க, இந்த நெஸ்லே நிறுவனத்தில் வர முக்காவாசி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது 64% 64% ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து டோட்டலாக குப்பை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்லே கம்பெனிக்கு அவங்க விற்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரேட்டிங் வந்து ரொம்ப 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 என்னென்னா ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. ஏன் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வர ஃபிசை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், FSSAI ஃபிசை. இந்த ஃபிசை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நெஸ்லே இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க எல்லா நாட்டிலையும். நிறைய நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா 2015 இந்த ஃபிசை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா FSSAI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் வந்து டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் நம்ம இந்தியா நாட்டில் வந்து வித்துட்ருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டில் பேன் பண்ண குப்பைகள் எல்லாம் எங்கே வந்து போடுவாங்கன்னு பார்த்தா இந்தியா அப்படிங்கிற மக்கள் வாங்கி திங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, இந்த மேகியில் அப்படி என்ன தாண்டா இருக்குது, அங்கே அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா லெட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அது வந்து மேகியில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. லெட் அப்படிங்கிற கெமிக்கல் மேகியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் MSG மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுட்டமேட், அதுவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லாட்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் சோடியம் ரொம்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, இந்த MSG அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன் பாடிக்கு ரொம்பவே அதிகமான ஆபத்துகளையும் டேஞ்சரஸ்களையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். எப்படி எல்லாம் டேஞ்சரஸை கொண்டு வரும் அப்படின்னா, முதல் விஷயம்னா உங்களுக்கு டைஜஷன் சரியாவே ஆகாது, அன்டைஜஷன் சொல்லலாம், அதாவது நம்மளுக்கு செரிமானம் சரியாவே இருக்காது, ஃபெயில்ஸ் டைஜஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அதிகமாகவே இருக்கு. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், ஸ்டொமக்கில் வந்து நிறைய கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்டொமக் கேன்சர் ரொம்பவே அதிகமாக வரும். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அசிடிட்டி டியூ டு சிட்ரிக் ஆசிட், கண்டிப்பாக அசிடிட்டி வரும். இவ்வளோ டேஞ்சர்ஸ் மட்டுமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இன்னும் அதிகமாகவே டேஞ்சர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நான் நிறைய விஷயங்களை சொல்ல, இதுதான் முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னடா, ஃபிசை வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் எப்படி வந்து மேகி வந்து இன்னும் நம்ம நாட்டில் வித்துட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், 2015 அவங்க பேன் பண்ண பிறகு அந்த நிறுவனம் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா எம்எஸ்ஜியும் லெட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்களே தவிர அந்த மேகிலேருந்து டோட்டலாக எடுக்கல. ஐ மீன் விஷத்தை ஒரு கிலோ போடுறதுக்கு பதிலாக அரை கிலோ போட்டிருக்காங்க, அவ்வளோதான், மிச்சப்படி அது டோட்டலாக எடுக்கல. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம சாப்பிட்ற மேகி, ஐ மீன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில், நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் இருக்கு நண்பர்களே. இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஏன் முக்கிய காரணம், எங்கள் வீட்டில் கூட நிறைய குழந்தைகள் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலியிலையும் மேகி வேணும்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, நம்முடைய பெற்றோர்களும் பெருசாக என்ன பண்ணுறதுன்னா அது என்ன மேகி தானே, ஒரு 10 ரூபா பேக்கெட் தானே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பண்ணுறோம். நம்ம மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுறோன்னா
விலையை பார்க்குற விலை குறைவாக இருந்தால் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த வாங்குகிற பொருள் தரமாக இருக்கா அப்படிங்கிறத மறந்துடும். தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் விலையை பார்த்து வாங்கி கொடுக்காதீங்க, தரத்தை பார்த்து வாங்கி கொடுங்க. அந்த பொருள் எதில் தயாரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற தரத்தை பார்த்து வாங்கி கொடுங்க. அண்ட் முக்கியமாக சொல்கிறது, மேகி அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு சாப்பிட்ற பொருள், ஜங்க் ஃபுட்டை கிடையாது, அது ஒரு குப்பை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அண்ட் மேகி ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்ட என்ன ஆகுனா பேபி ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு அவ்வளோ அதிகமான ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது சாப்பிட்டாலே பேபி ஸ்பாயில் ஆகினா, பேபி உண்மையாலுமே பிறந்து வந்து வளர்ந்து சாப்பிட்டா பேபி எவ்வளோ ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு வீடியோவாக பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இன்றைய இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யூஸ் ஆகுனா அவங்க பேரண்ட்ஸுக்கு சங்கடப்படாமல் கோச்சிக்காமல் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.